ஐஜியை பார்த்து கோரிக்கை மனு வந்து கொடுத்துருக்காங்க. முக்குளத்தூர் புலிப்படையில் தலைவர் என்ற முறையில் கொடுத்துருக்காங்க. தவறான பொய்யான ஒரு செய்தியை பரப்பி அதன் மூலியமாக ஒரு சமுதாய மக்கள் பெண்களை கடவுளாக மதிக்க வேண்டிய பெண்களை மிகவும் இழிவாக பேசிய அந்த வெளிநாடு முடிவை கேட்டு பொன்னமராவதி போன்ற பகுதியில் நான் சார்ந்த என்னுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த நிறைய பகுதிகளில் மக்கள் வந்து ஆவேசப்பட்டு போராட்டங்கள்லாம் ஈடுபட்டாங்க. அது எல்லாருமே தெரியும். ஆனால் இன்றைக்கு காவல்துறை நடத்திய விசாரணை அவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்களே அரசியல் ரீதியான ஆதாயத்துக்காக இப்படி தவறான ஒரு கருத்தை திட்டமிட்டு நான் சார்ந்த என் முக்குளத்தூர் சமுதாயத்தின் மீது திணித்தி ஒரு சகோதரத்துவ மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இரு சமூக மக்களிடையே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிலையில அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே அவர்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அவருடைய சுய லாபத்திற்காக சுயநோக்கத்திற்காக சுய வளர்ச்சிக்காக தான் சார்ந்த பெண்களை தன் சமூகத்தை சார்ந்த கடவுளாக மதிக்க வேண்டிய தாய் சகோதரிகளை அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி செயல்பட்டு இருப்பது என்பது மிக மிக வேதனை அளிக்கிறது. இது போன்ற செயல்பாடுகள் எதிர்காலத்தில் தமிழகத்தில் நடக்கக்கூடாது. அது எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் தமிழர் சமூகம் என்பது மண் உரிமை பெண் உரிமைகளுக்கு ஆண்டாண்டு காலங்களாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மிக பெருமை மிக்க ஒரு சமூகம் இந்த முக்குளத்தூர் சமூகம். பெண்களுக்கான பாதுகாப்பிலே ஆதிகாலம் முதல் இன்று வரை அதற்காக சமூக நீதியை பார்த்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகம் இந்த முக்குளத்தூர் சமூகம். இப்படிப்பட்ட இந்த சமூகத்தை யாரோ ஒரு சிலர் தன்னுடைய சுயலாபத்திற்காக இப்படி தவறான ஒரு கருத்தை மக்களிடத்திலே பரப்புவது என்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்திருப்பது பாராட்டுக்குரியது. அதே நேரத்திலே அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர்களையும் தீர விசாரித்து மீண்டும் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய எண்ணமே வராத அளவிற்கு மிக கடுமையாக அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்பதை காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கும் தமிழக அரசிற்கும் இந்த கோரிக்கையை இதன் மூலமாக நான் வைக்கிறேன். We'll be right back.